வணக்கம் எனக்கன்பானவர்களே. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் சங்கீதம் ஒன்று ஒன்று அப்படி சொல்லுகிறது. நான் இயேசு அழைக்கிறார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பேசிய ஒரு உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் ஒரு பள்ளிக்கூட மாணவி ஏதோ தெரியாமல் ஒரு சிறு பென்சிலை எடுத்து விட்டாள், அவ்வளவுதான். அந்த சிறு பிள்ளையினுடைய கழுத்தில் நான் திருடி என்று சொல்லி ஒரு பலகையை எழுதி தொங்கவிட்டு விட்டார்கள். அந்த பிள்ளை கடந்து போகிற இடங்களில் எல்லாரும் பார்த்து அவளை கேலி பண்ணுவார்கள். ஐயோ, ஒவ்வொரு திருடி 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 என்று அந்த நாள் முழுவதும் அவளை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி அந்த சிறுமியின் உள்ளம் உடைந்தது. அவள் அன்று மாலை வீட்டுக்கு சென்றாள். யாருக்கும் தெரியாத வண்ணமாக தற்கொலை செய்து உலகை விட்டே போய்விட்டார். அதனால தான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதீர்கள் என்று. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக மாறட்டும்.